ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான், உங்களுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறையா உங்களுக்காக அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர்ஸ் உடனேக்கொன்னே அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி ஆன்சர் கீயும் உடனேக்கொன்னே அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் வாட்ஸ்அப் கூட ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்காக கொஸ்டின் பேப்பர் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆன்சர் கீ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தோம், ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் நான் உங்களுக்காக என்ன பண்ணுச்சு பார்த்தோம், அப்லோட் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து நிறைய உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரியா, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து, அதாவது 17 ஒன் வேர்ட்ஸ் வந்து புக் பேக்லேருந்து கேட்டாங்க. 3 ஒன் வேர்ட்ஸ் மட்டும்தான் என்னாச்சு பார்த்தா புக்கின் சைட்லேருந்து கேட்டாங்க. அதனால் ஒன் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்பட வேணாம். சரியா, நீங்கள் நல்லபடியாக நீங்கள் உங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து நடத்துகிற விஷயத்தை, கான்செப்டை நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுட்டே போதும். அந்த என்ன பண்ண தேவையில்லைச்சு பார்த்தா, க்ரியேட்டிவ் கொஸ்டினை பற்றி அதிகமாக நீங்கள் திங்க் பண்ண தேவையில்ல, ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து 2 மார்க்ஸ் வருவோம். சரியா, 2 மார்க்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து என்ன பண்ணுங்க பார்த்தா கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து அதாவது இது வந்து என்னன்னு சொல்ல பார்த்தா 7th chapter கேட்டிருக்காங்க. அதாவது 4th question வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அதாவது 10 cm ஆரமுள்ள கோலத்தின் ஆரம் 0.1 cm குறைகிறது நீ, அதன் கன அளவு தோராயமாக எவ்வளவு குறையும், இது வந்து 8th chapter கேட்டிருக்காங்க. சரியா, அப்ராக்சிமேட். சரியா, அதுக்கப்புறம் 25th question வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து 9th chapter கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதே மாதிரி 26th sum பாருங்கள், ஆதிப்புள்ளியிலிருந்து. சரியா, 7 அலகுகள் தொலைவில் உள்ள, அப்போ இது வந்து 6th chapter கேட்டிருக்காங்க, வெக்டர் சமன்பாடு. சரியா, அதனால் 6th chapter கேட்டிருக்காங்க. 27th question வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம 12th chapter கேட்டிருக்காங்க. 28 வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு 1st chapter கேட்டிருக்காங்க. 29th question வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நமக்கு வந்து அதாவது தொடுகோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு சொல்லி என்ன 5th chapter கேட்டிருக்காங்க. 30th question வந்து நமக்கு 2nd chapter கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ நல்லா பாருங்கள், நமக்கு வந்து லாஸ்ட் இயர் கம்பல்சரி 2 மார்க் கொஸ்டின் வந்து அதாவது 2nd chapter கேட்டிருக்காங்க. இ பவர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா என்பதை ஏ ப்ளஸ் ஐபி என்ற வடிவில் எழுதுக. சரியா, எக்ஸ்பிரஸ் இ பவர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இன் ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்ம். அப்போ நமக்கு வந்து 2nd chapter இந்த வருஷமும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, இதை பற்றி நல்லா என்ன பண்ணுச்சு பார்த்தா அனலைஸ் பண்ணிக்கோங்க. நான் இதோட PDF ஃபைல் வந்து நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன், எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. பழைய கொஸ்டின்ஸை வச்சு எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா, அதே மாதிரி 3rd chapter இருக்க, சாரி 3 மார்க்கில் நமக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 மற்றும் ABC ஆகியவற்றை விகிதமுறு எண்கள் எண்ணில், சரியா, என்னும் சமன்பாட்டை மூலங்கள் விகிதமுறு எண்களாகும் என காட்டுக, ரேஷனல் நம்பர்ஸ். சரியா, இது ரொம்ப வந்து அதாவது ஈஸியான கொஸ்டின் தான். இதோட கீ ஆன்சர் வந்து நான் என்ன பண்ணுறேன் சொல்லி அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு நாள் வந்து கொஸ்டின் பேப்பர், அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணுறோம்னா கவர்மெண்ட் கீ ஆன்சர் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்லோட் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ 5 மார்க் வரும், இதுதான் ரொம்ப முக்கியமானது. 5 மார்க் தான் இதில் வந்து 41 ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா, சால் தி ஈக்குவேஷன் Z³ + 8i = 0 2nd chapter. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பி கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8th chapter கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 42 எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான கொஸ்டின் ஏ கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா காஸ் A-B அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து இது வந்து 11th chapter கேட்டிருக்காங்க, பி கொஸ்டின். சரியா, அதுக்கப்புறம் 43 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ கொஸ்டின் வந்து 5th chapter கேட்டிருக்காங்க, பி கொஸ்டின் 4th chapter கேட்டிருக்காங்க. 44 வரும் பாருங்கள், அதாவது ஏ கொஸ்டின் வந்து நமக்கு வந்து 1st chapter பி கொஸ்டின் வந்து அதே மாதிரி நமக்கு என்ன 5th chapter கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் தெளிவாக பாருங்கள். அதே மாதிரி 45th question வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஏ கொஸ்டின் வந்து 6th chapter பி கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த 3rd chapter பாருங்கள், 1/3 இஸ் ஏ சொல்யூஷன். சரியா, அந்த 3rd chapter என்ன பண்ணிக்கிறேன் கேட்குறேன், ரொம்ப ஈஸியான சம் தான் பி கொஸ்டின். அதே மாதிரி 47 ஏ கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், எல்லாத்துக்கும் பிடிச்ச கொஸ்டின், அதனால் இதை எல்லா பேருமே மார்க் எடுத்துடலாம். ஏ கொஸ்டின் வந்து 12th chapter கேட்டிருக்காங்க. பி கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் நீங்கள் யோசித்து எழுதுகிற மாதிரி என்ன பண்ணிக்கிறேன் சொல்லுங்கள் கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸி தான் 10th chapter. அதே மாதிரி 47th question. சரியா, 47th question தான் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போனஸ் மார்க் கொடுத்தாங்க. சரியா,
இதில் வந்து பி கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. அந்த பி கொஸ்டினுக்காக தான் போனஸ் மார்க் கொடுத்தாங்க. ஏ கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாக் எக்ஸ் பை எக்ஸின் என்ன சொல்லி கேட்டுருக்காங்கன்னா ஃபைண்ட் தி மேக்ஸிமம் வேல்யூ, சரியா? செவன் சாப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்க, ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே சூப்பராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வரக்கூடிய நாட்களில் நிறையா வீடியோஸ் வந்து இதே மாதிரி உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.